ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கிரிக்கெட் பாட்காஸ்ட் தமிழ். நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸாக கிரிக்கெட்டிங் டைம்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். இந்த வீடியோவில் இன்சன் ஏன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஒரு ஓவருக்கு ஒரு தடவை பவுலிங் எண்டை மாற்றுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு எண்டிங்கிறது என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோலையும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எண்டிங்கிறது என்னென்னு. ஸோ ஒரு பிச்சுக்கு ரெண்டு எண்டு இருக்கும் இல்லையா, அதை தான் எண்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பேட்டிங் பண்ணுற சைடில் ஒரு எண்டு இருக்கும், பவுலிங் போகிற சைடில் ஒரு எண்டு இருக்கும். ஆனால் ஒரு பிச்சில் இந்த எண்டை பேட்டிங் மட்டும்தான் பண்ணும், இந்த எண்ட்லேருந்து பவுலிங் மட்டும்தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓவரில் இந்த எண்ட்லேருந்து போலிங் போடுவாங்க, ஒரு ஓவரில் அது ஆப்போசிட் எண்ட்லேருந்தும் போலிங் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பிக்சரை வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரில் 37th ஓவர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கீப்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆட் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துங்க, கிரவுண்டில் இருக்கிற ஆட் பெயிண்டிங்ஸ். ஸோ அதில் ஓப்போங்கிற ஒரு ஆட் பெயிண்டிங்கும் நீசானுங்கிற ஒரு ஆட் பெயிண்டிங்கும் இருக்கும். ஸோ இப்போ இது அதே மேட்ச்சில் அடுத்த ஓவரில் இருக்கிற அந்த ஆட் பெயிண்டிங்ஸை பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேறு ஒரு ஆட் பெயிண்டிங் இருக்குது, booking.com ஒரு ஆட் பெயிண்டிங் இருக்குது. இதே இந்த கிரவுண்டோட ஃபுல் வியூவை பார்த்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த ஒரு ஓவருக்கு ஒரு தடவை பவுலிங் எண்டை மாற்றிக்குவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக அதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி பேட்ஸ்மென்ஸ் அந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. கிரீஸை ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்களோ அந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி அந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ்லாம் மாற்றிவாங்க. கீப்பர் இந்த எண்டுக்கு வந்துருவார். ஸோ இப்போ உங்களுக்கு எண்ட் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்ன ரீசன்காக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி எண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வின்லேருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு ஒரு கிரவுண்டோட ஆஃப் சைட்லேருந்து லெக் சைடுக்கு பயங்கரமாக காத்தடிக்கிறப்ப பேட்ஸ்மேன் லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட் ஆடும்போது சரியாக படாமல் டாப் எஜ் ஆகி போனாலுமே கூட சிக்ஸ் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்தாண்ட பலமாக காத்தடிக்கிறனால அந்த டைரெக்ஷன்லேயே ஒரு பேட்ஸ்மேனும் பாலை அடிக்கிறனால அந்த பாலை அந்த விண்டு வந்து கேரி பண்ணி லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ண வைக்கும். இது ஒரு மைனர் அட்வான்டேஜாக போயிடும் பேட்டிங் டீமுக்கு. பேட்ஸ்மேன்ஸ் அந்த விண்டை யூஸ் பண்ணி லெக் சைட்லேயே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. விண்டு இருக்கிறப்ப பேட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்லை, பவுலருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதே கண்டிஷன்ஸில் பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் அடிக்கிறப்ப அந்த விண்டுக்கு ஆப்போசிட்டாக அடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னதான் அதில் பவர் இருந்தாலுமே அந்த ஷாட் நல்லா பேட்டில் மீட் ஆகிருந்தாலுமே பால் வந்து அந்த விண்டுனால கிரவுண்டுக்குள்ளேயே தான் விழும். அந்த விண்டை தாண்டி அந்த பாலால் ட்ராவல் பண்ண முடியாது, கேட்ச் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த விண்டை யூஸ் பண்ணி பேட்டிங் டீமோ இல்லை பவுலிங் டீமோ ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்காக தான் அந்த எண்டுங்கிறத மாத்துறாங்க. இன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான செகண்ட் ரீசன் கிரவுண்ட் சைஸ். ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஒரு சில கிரவுண்ட்ஸில் சைட் பவுண்ட்ரிஸ் ஒரு சைடில் ரொம்ப பெருசாகவும் ஒரு சில கிரவுண்ட்ஸில் ஒரு சைடு ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அவரோட லெக் சைட் பவுண்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அவரால் அந்த லெக் சைட் பவுண்ட்ரி ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதை பவுலர்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா லெக் சைடில் டீப்பில் அதிக ஃபீல்டர்ஸ் வச்சு பேட்ஸ்மேனை ஆஃப் சைடில் அடிக்க விடாமல் அந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன் ரூம் கொடுக்காம போட்டு ப்ரெஷரை பில்ட் பண்ணுவாங்க. ஒரு பேட்ஸ்மேனால் ரொம்ப நேரத்துக்கு அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் ஆட முடியாது. ஸோ அதனால் அந்த லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் விக்கெட் விடுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபீல்டிங் டீம்னு ஒரு ட்ராப் செட் பண்ணுவாங்க பேட்ஸ்மேனுக்கு. அதே மாதிரி பேட்டிங் டீமும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும் கிரவுண்ட் சின்னதாக இருக்கும்போது. ஸோ ஒரு சைடு கிரவுண்ட் சின்னதாக இருக்கிற நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த சைட்லேயே தான் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த கிரவுண்ட் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்னால. ஸோ அதனால் பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் சைஸ் வேரி ஆகிறனால ஒரு டீமுக்கு மட்டும் அட்வான்டேஜ் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதோட அந்த விண்டுங்கிற ஒரு ஃபேக்டரும் கம்பைன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த லெக் சைட் பவுண்ட்ரி பெருசாக இருந்ததுன்னா அந்த விண்டு அந்த லெக் சைடோட ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கும்போது கிரவுண்ட் சைஸும் பெருசாக இருக்கும், அது இல்லாமல் அந்த விண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கும். ஸோ அதனால் சுத்தமாக பேட்ஸ்மேனுக்கு அந்த லெக் சைடில் ஸ்கோரிங் ஆப்ஷன் இல்லாமல் போயிடும், அந்த 6-4 அடிக்க முடியாது. அதே பேட்டிங் டீமுக்கு அந்த சின்ன பவுண்ட்ரி சைட்லேயே விண்டு அடிச்சதுன்னா இன்னொரு அட்வான்டேஜாக போயிடும், ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடும் பேட்டிங் டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறனால அந்த எண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலன்னா அந்த ஒரு டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடும்.
சேஞ்ச் பண்றதுக்கான தேர்ட் ரீசன் பிச் டிஃபரன்ஸ். ஒரு சில டைம்ஸ்ல பிச்ல கரெக்டான அசிஸ்டன்ஸ் கொடுக்காம போயிடும். ஒரு கிரீன் பிச் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எண்ட்ல இருந்து போடும் போது நல்லா ஸ்விங் அண்ட் சீ மூமெண்ட் இருக்கும், ஆனா இன்னொரு எண்ட்ல இருந்து போடும் போது அந்த ஸ்விங் அண்ட் சீ மூமெண்ட் கிடைக்காது. இதை வச்சு கம்பேர் பண்றதோட அந்த ரஃப் வச்சு கம்பேர் பண்ணலாம். ரஃப்னா என்ன, அது என்ன அட்வான்டேஜ்ங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப அந்த ரஃப் கிரியேட் பண்றது வந்து அந்த பவுலிங் கிரீஸ் சைட்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி எண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னா அந்த ரஃப்ங்கிறதுக்கு யூஸ் இல்லாம போயிடும். அந்த கிரீன் விக்கெட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் அந்த ரஃப்ங்கிறத ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி எண்ட் சேஞ்ச் பண்ணாத போது அந்த சைட்ல அந்த பவுலிங் கிரீஸ் சைட்ல ரஃப் கிரியேட் பண்றதே வேஸ்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டருமே இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எண்ட்ஸை ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு கிரிக்கெட் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.